அன்பானவர்களே இந்த நேரத்தில் மூன்று வசனங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி கழுகுக்கு சமானமாய் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விலே ஒரு மேன்மை உண்டாக நாம் வசனத்தை சந்திக்கப் போகிறோம் முதலாவது சங்கீதம் நூற்றி மூன்று முதல் ஐந்து வசனங்களை சேர்ந்து வாசிக்கலாம் சங்கீதம் நூற்றி மூன்று வாசிப்போம் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே அவர் உன் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து உன் நோய்களையெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார் கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வயது போல் ஆகிறது இந்த வசனத்திலே கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறதை கவனிப்போம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு புதுப்பித்தலை ஒரு உயிர் மீழ்ச்சியை தருவதை குறித்து இங்கே சொல்லுகிறார் நம்முடைய ஆத்மா அக்கிரமத்துக்குள் பொழுது நோய்களுக்குள் பொழுது அழிவுக்குள் கடந்த பொழுது கர்த்த நம்மை சந்தித்து அந்த ஆத்மாவை அக்கிரமங்களை மன்னித்து அக்கிரமங்களிலிருந்து விடுதலையாக்கினார் அல்லேலூயா தேவன் வைத்த கிரமத்தில் வாழாதபடி அவருடைய வசனத்தின் அடிப்படையில் வாழாதபடி மனம் போல வாழ்ந்து அவிதமாய் பல கட்டுகளுக்குள் ஆக்கப்பட்டிருந்த காலம் அப்பொழுது கர்த்தர் நம்முடைய அக்கிரமங்கள் பாவங்கள் யாவையும் மன்னித்து ஒரு புது வாழ்வு தந்தார் அல்லேலூயா கழுகு எப்படி பாதி வயதில் ஒரு புது வாழ்வு பெற்றுக்கொள்ளுகிறதோ அதே போல நமக்கும் அக்கிரமங்களிலிருந்து நம்மை விடுதலையாக்கி ஒரு புது வாழ்வை கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு புது வாழ்வை கர்த்தர் நமக்கு தந்தார் அல்லேலுயா அடுத்ததாக உன் நோய்களையெல்லாம் குணமாக்கி என்று சொல்லப்பட்டிருக்கிறது பலவித நோய்கள் பலவீனங்கள் அதிலே நாம் இருந்தபொழுதும் நம்முடைய சரீரத்திற்கு ஆண்டவர் அற்புதம் செய்து இன்றைக்கும் இந்த உலகத்திலே வாழ வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அது கர்த்தருடைய மகா பெரிய அற்புதம் அல்ல உங்கள் வாழ்க்கைகளில் பல வேளைகளில் நீங்கள் திரும்பி பார்த்தால் புரிந்து கொள்ளுவீர்கள் எத்தனையோ வியாதிகள் பலவீனங்கள் பொழுது இனை பிழைக்க மாட்டான் பிழைக்க மாட்டாள் என்று சொன்ன தருணங்களிலே மருத்துவர்கள் கைவிட்ட தருணங்களிலே இனி இதிலே ஒன்றும் செய்து கொள்ள முடியாது என்று மனிதர்கள் கைவிரித்த சமயங்களிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறக்கம் செய்து மறுபடியும் எத்தனையோ வருடங்கள் நீங்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறீர்கள் அல்லே லூயா எசேக்கியாவுக்கு கொடுக்கப்பட்ட கிருபையின் ஆண்டுகளைப் போல கர்த்தர் உங்களுக்கும் அருளி இருக்கிறார் என்பது உண்மை ஆமேன் ஸோ இவைகளெல்லாம் ஒரு புதுவாழ்வு தருகிற அனுபவத்தை நமக்கு காட்டுகிறது சரீரத்திலும் சரி ஆவிக்குரிய விஷயத்திலும் சரி நமக்கு ஒரு புதுவாழ்வு கர்த்தர் தந்து நம்மை வாழ வைக்கிறார் உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு என்று சொல்லியிருக்கிறார் நம்முடைய ஜீவனுக்கு ஆபத்துகள் வந்த வேலைகள் உண்டு பிராணன் போய்விடும் என்ற நிலைமைகள் வந்த நேரங்கள் உண்டு இதில் சிக்கியவன் பிழைப்பானா என்று மக்கள் பேசின நேரங்கள் உண்டு சிலவேளை சொல்லுவார்கள் ஒரு விபத்து நடந்திருக்கும் அதை பார்த்து விட்டு தாழ் தப்பியிருக்கவே தப்பியிருக்கான்னு சொல்லுவார்கள் ஆனால் அதை அது கூடாகவும் கடந்து வந்து மறுபடியும் கர்த்தர் பிராணனை இந்நாள் வரைக்கும் தந்திருக்கிறார் அல்ல லூயா இப்படி பல்வேறு சூழ்நிலைகளில் நாம் அறித்து போயிருக்க வேண்டியவர்கள் ஆனால் இன்றும் உயிரோடு இருக்கிறோம் அது ஆண்டவர் செய்த ஒரு அற்புத கிரியை அல்ல இவைகள் ஒவ்வொன்றுமே நம்முடைய வாழ்க்கை நம்முடைய வயது கழுகை போல திரும்ப வாழ வயது அடைய கர்த்தர் செய்திருக்கிறார் அல்ல சோ நம்முடைய அக்கிரமங்கள் நோய்கள் அழிவுகள் எல்லாவற்றிலிருந்தும் நம்மை விலக்கி காத்திருக்கிறார் கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடி சூட்டி இருக்கிறார் நன்மையினால் வாயை திருப்தியாக்கி இருக்கிறார் அல்ல அக்கிரமத்திலிருந்து விடுவித்திருக்கிறார் இரண்டாவது இப்ப சொன்னது கூட ஞாபகத்தில் இருக்காதா நோய்களிலிருந்து விடுவித்திருக்கிறார் மூன்றாவது அழிவில் இருந்து அழிவிலிருந்து என்ன செய்திருக்கிறார் வசனங்களை கூர்ந்து கவனிக்கணும் சொல்லுகிறத கவனமாக கேட்கணும் மனதில் ஆக்கணும் சும்மா இங்கே கேட்டு அங்கே விட்டுட்டு போனால் ஒரு பிரயோஜனம் இருக்காது எவைகள்லேருந்து கத்தர் விடுவித்திருக்கிறார் அக்கிரமங்களிலிருந்து ரெண்டாவது நோய்களிலிருந்து மூன்றாவது அழிவில் இருந்து இவைகள்ந்தெல்லாம் விடுவித்து ஒரு புது வாழ்வை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார் அல்லே லூயா அப்புறம் நமக்கு என்ன தந்திருக்கிறார் கிருபையினால் முடிசூட்டி இருக்கிறார் ரெண்டாவது ரெண்டாவது கொஞ்சம் வசனத்தை பாருங்களேன் ரெண்டாவது என்ன பைபிள் ஸ்கூல் தம்பி மாதிரி ஆ பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கீங்களா இரக்கங்களால் முடிசூட்டியிருக்கிறார் மூன்றாவது நன்மையினால் திருப்தியாக்குகிறார் அல்ல லூயா அப்போ பழைய வாழ்விலே பயங்கரமான அக்கிரமங்கள் இருந்தன நோய்கள் அழிவுகள் எல்லாம் பயங்கரமாய் வந்தன ஆனால் அவைகள் அந்த எல்லாம் விடுவித்தார் இப்பொழுது வாழ வயதாக்கும் பொழுது கிருபை இரக்கம் நன்மை என்கிற அழகான ஆசிர்வாதங்களால் நிரப்பிக்கொண்டே இருக்கிறார் அல்லேலூயா இப்போ புதிய வாழ்விலே வேளை சில சர்க்கல்கள் கஷ்டங்கள் வருகிறது வரலன்னு சொல்ல முடியுமா வருகிறது ஆனால் அவருடைய கிருபை அதிகமாக இறங்கி கொண்டிருக்கிறதுனால நாம திரும்பவும் எழுந்து நிற்கிறோம் அல்லேலூயா பழைய வாழ்வுக்கு அந்த அனுபவம் கிடையாது அதான் ஆபத் ஆனால் புதிய வாழ்விலே அந்த கிருபை அதிகமாய் இறங்கி கொண்டிருக்கிறது கர்த்தருடைய இரக்கம் அதிகமாய் இறங்கி கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல பூமிக்குரிய சரி பிரகாரமான ஆத்மீக எல்லா விஷயத்திலும் நன்மையால் நம்மை திருப்தியாக்கி கொண்டிருக்கிறார் அல்லே லூயா அல்லே லூயா ஸோ இப்படிப்பட்ட ஒரு புதுப்பிக்கப்பட்ட வாழ்வு அதைத்தான் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார் கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வயது அல்லேலூயா எல்லாரும் சேர்ந்து லூயா எல்லாரும் சேர்ந்துனோன்னா என்ன சத்தம் வருது இன்னொருக்கா எல்லாரும் சேர்ந்து ஒரு அல்லே இல்லையா தோத்துறான் அப்போ கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது ஆமேன் இந்த வசனத்தை வைத்து நாம் அடிக்கடி நம்முடைய சரீர சுகத்துக்காக ஜபித்து கொண்டே இருக்கிறோம் எத்தனை பேர் ஜபித்து கொண்டிருக்கிறீங்க ப்ரைசுலாட் அடிக்கடி ஜோம் பண்ணுங்க அந்த ஜப வார்த்தைகள் வீணாய் போகாது கர்த்தருடைய வசனத்தை சொல்லி சொல்லி வாக்குத்தத்தை சொல்லி சொல்லி ஜெபிக்கிறது ஒருபொழுதும் வீணாய் போகாது ஆகவே கர்த்தர் நிச்சயமாக உங்கள் சரீரங்களிலே பலன் இழந்து போன பலனை திரும்ப தருவார் இழந்து போன ஆரோக்கியத்தை திரும்ப தருவார் கழுவுக்கு சமானமாய் திரும்ப வால வயது அடைய வால வயதுனா வாலிப வயது யூத் லைஃப் வாலிப வயது அடைய கர்த்தர் உதவி செய்வார் அல்ல லூயா அதே போல ஆவிக்குரிய விஷயத்திலும் சிலர் சில காலம் ஆவிக்குரிய காரிய வாழ்க்கையில் ஓடிவிட்டதுனால கொஞ்சம் சோர்ந்து போய் இருக்கலாம் தளர்ந்து இருக்கலாம் ஆனால் அதையும் பழையபடி ஒரு வாலிப வயதின் ஆவிக்குரிய ஜீவியத்தை போல கர்த்தர் உயிர்ப்பிக்க வல்லவராயிருக்கிறார் அல்ல லூயா அதுக்கும் சேர்த்து தான் இந்த வசனத்தை சொல்லியிருக்கிறார் வெறும் சரீர பலனுக்காய் மட்டுமல்ல நம்முடைய ஆத்மாவும் அது போக போக வயசாகி போகக்கூடாது சரீரம் வயசாகிற மாதிரி ஆத்மா என்ன செய்திடக்கூடாது வயசாகி தளந்து போயிடக்கூடாது ஆத்மா இன்னும் புதுபலன் அடைந்து கொண்டே வர வேண்டும் அல்ல லூயா நிச்சயமாக சரீரத்தையே உயிர்ப்பிக்க வல்லவர் கண்டிப்பாக நம்முடைய ஆத்மாவை இருக்கிறார் அல்லே லூயா ஸோ நம்ம முந்தின அனுபவங்கள் எப்படி இருக்கிறது கர்த்தரோடு உள்ள உறவு ஜபம் வேத தியானம் கர்த்தருக்காய் கிரிய செய்வது ஆத்துமாதாயம் செய்வது நல்ல சாட்சியாய் வாழ்வது சுபாவங்களில் நல்ல பக்குவங்கள் ஓடு வாழ்வது இதிலெல்லாம் எங்கே தளர்பு எங்கே குறைவு வந்திருக்கிறதோ கர்த்தருடைய வசனத்தை சொல்லி நாம் ஜெபித்து கேட்க வேண்டும் ஆண்டவரே இதிலே நான் திரும்ப வால வயதடை எனக்கு உதவி செய்யும் அல்லை லூயா லூயா அப்படி ஒரு வால வயது நாம் அடைய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் திரும்ப திரும்ப உயிர்ப்பிக்கப்படும் பொழுது அது மிகப்பெரிய ஆசீர்வாதம் அல்ல லூயா இந்த கழுகு அது அதனுடைய இறக்கைகள் அதனுடைய நகங்கள் அதனுடைய அழகு எல்லாம் வயசாகி போய் ரொம்ப கட்டிப்பிடித்து அது ஒரு விதமாக இருக்கும் பொழுதுதான் அது சில காலம் போய் தனித்து இருக்கிறது ஒளிந்திருக்கிறது உபவாசம் இருக்கிறது போல் அது இருக்கிறது கொஞ்ச காலம் அப்படி இருக்கும் பொழுது அது தன்னுடைய பழைய நகங்களை பழைய அலகை எல்லாம் அது பாறையிலே கொத்தி கொத்தி எல்லாத்தையும் உடைச்சி போட்டுருது அப்படியே அப்புறம் அது இருக்கிறது உபவாசத்தில் இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது திரும்ப அதுக்கு புதிய நகங்கள் புதிய அலகெல்லாம் முளைத்து வருகிறது அப்புறம் பார்த்தா அந்த கழுகு திரும்ப ரொம்ப அதோடைய அந்த இது ஃபெதர்ஸ் ரெக்கைகள் எல்லாம் போயிட்டு திரும்ப வளரும் இப்போ மொத்தத்தில் அந்த இரக்கைகள் நகங்கள் எல்லாம் திரும்ப வளர்ந்த பிறகு அதுக்கு ஒரு வாலிப அனுபவம் வந்து விடுகிறது பறக்கிறதுக்கு இன்னும் எளிதாக இருக்கிறது இந்த பழைய இறகுகளை வைத்து பறக்க கஷ்டமாக இருந்திருக்கும் ஆனால் இப்போ புதிய இறக்கைகள் வந்த பிறகு அதுக்கு அந்த அந்த ஃபெதர்ஸ் வந்த பிறகு பறக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நகங்கள் திரும்பவும் நல்ல இளமையான நகங்கள் வந்திருக்கிறது இளமையான அழகு வந்திருக்கிறது அப்போ அதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ஈஸி அது இறை தேடுவதற்கு பறக்கிறதற்கு முழு வாழ்க்கையுமே ஒரு புதுப்பிக்கப்பட்டு விடுகிறது எளிதாக்கப்பட்டு விடுகிறது அல்ல அதே போல தான் நாம் ரொம்ப ஜபித்து 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 பைபிள் படித்து 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 எல்லாம் செய்து 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 அதிலே ஒரு வித கட்டிப்பட்டு போகிற அனுபவம் அதில் உள்ள அந்த சாட்சி ஜீவியம் அந்த விடுதலை அதை காண மாட்டேங்குது அப்போது திரும்ப காத்திருக்கும் பொழுது கர்த்தருடைய பாதத்திலே போய் கொஞ்ச நாட்கள் இருக்கும் பொழுது அல்லது உபவாசத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவர் அதை திரும்ப புதுப்பிக்கிறார் அல்ல புதிய சந்தோஷம் வருகிறது புதிய விடுதலை வருகிறது அந்த அனுபவம் தெய்வ மக்களுக்கு அதிகமாய் வேண்டும் அல்ல இன்றைக்கு உங்களுக்கும் அதை கர்த்தர் தந்தருளுவாராக ரெண்டாவதாக தீர்க்க தரிசனம் நாற்பதாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது வசனம் ஏசாயா நாற்பது முப்பத்தி ஒன்று கத்திரக்கு ஸ்தோத்திரம் அதுக்கு முந்தின ரெண்டு வசனங்கள் இருந்து வாசிக்கிறேன் இருபத்தி ஒன்பதுலேருந்து வாசிக்கிறேன் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருகப் பண்ணுகிறார் இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள் வாலிபரும் இடறி விழுவார்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் லெலுயா இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை கவனியுங்கள் கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அப்போ கர்த்தருக்கு காத்திருக்கிற அனுபவம் இந்த வால வயது அடைவதற்கும் காத்திருக்க வேண்டும் அதோடு கூட வெறும் வால வயது மட்டுமல்ல ஒரு புது பலனும் கிடைக்கிறது என்று இந்த வசனம் சொல்லுகிறது ஒரு புது பலன் உண்டாகிறது என்ன புது பலன் நீங்கள் நடந்தாலும் சோர்ந்து போகாதிருக்கிற புது பலன் ஓடினாலும் இழைப்படையாதிருக்கிற ஒரு புது பலன் லெலுயா வாழ்க்கையிலே சில வேளை நடந்து கொண்டே இருப்பது போல இருக்கும் எல்லாம் ஸ்லோவாக கொண்டே இருக்கும் அப்போது மனுஷனுக்கு சோர்பு வரும் ரொம்ப ஸ்லோவாக எல்லாம் போயிட்டு இருந்தோன்னா சோர்பு வரும் ஆனால் இந்த ஆவிக்குரிய பலன் இருக்கும் பொழுது அந்த சோர்வு வராது நீங்கள் ஸ்லோவாக நடக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் உங்களுக்கு சோர்வு வராமல் காக்கக்கூடிய ஒரு புது பலன் அல்ல லூயா சில வேளைகளில் அப்படி தான் இருக்கும் சிலருக்கு ஒன்றும் நினைத்தது போல் நடக்கலையே ஜபித்ததெல்லாம் உடனே கிடைக்கலையே நான் நினைத்ததெல்லாம் நினைத்த நேரத்தில் நடக்கவில்லையேன்னு சொல்லுகிற ஒரு சோர்வு பல வேளைகளில் வரும் அந்த சோர்பு செலவில் வளர்ந்து வளர்ந்து மொத்த ஜப வாழ்க்கையே கெடுத்து போடும் தெய்வீக விசுவாசத்தையே அழித்து போடும் அந்த மாதிரி அந்த சோர்பு வேலை செய்யும் ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கிடைக்கிற இந்த புது பலன் அவர்கள் செட்டைகளை அடித்து எழும்பக்கூடிய பலன் ஸ்லோவாக வாழ்க்கை போயிட்டு இருந்தாலும் சோர்ந்து போகாத இருக்கக்கூடிய பலன் அல்ல அடுத்து ஓடினாலும் இளைப்படையார்கள் ஓடுகிறது என்பது மிக வேகமான வாழ்க்கை சில வேளை வாழ்க்கை ரொம்ப வேகமாக போயிட்டே இருக்கும் அப்போது வந்து இழைப்பு வரும் இழைப்புனா டயர்ட் டயர்ட்னஸ் வரும் டயர்டு வரும் அப்போது இந்த கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு சில வேளை ரொம்ப பிஸியாக இருக்குது ரொம்ப பிஸியாக இருக்குது ஊழியக்காரர்கள் ஊழியத்திலே ஓடிக்கொண்டே இருப்பார்கள் ரொம்ப பிஸியாக இருக்கும் காலையில் அந்த ஊழியம் மத்தியானம் இந்த ஊழியம் சாயங்காலம் ராத்திரி அதுக்கு இடையில் அது இது என்று சொல்லி ஊழியங்களில் ஓடிக்கொண்டிருக்கலாம் அதே போல விசுவாச மக்களும் வாழ்க்கை பயணத்திலே பல காரியங்களில் ஓடிக்கொண்டே இருக்கலாம் எப்படி ஓடிக்கொண்டிருந்தாலும் ஓடினாலும் இழைப்படையாமல் இருக்கிற ஒரு புது பலன் கர்த்தர் தருகிறார் அல்லே லூயா ஸோ அதற்கு கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும் காத்திருந்து பலன் அடைய வேண்டும் அது கர்த்தர் தரக்கூடிய புது பலன் அல்ல லூயா கர்த்தர் அந்த புதுபலனை உங்களுக்கு தருவாராக அந்த புதுபலன் பெற்றவர்கள் நீங்கள் கர்த்தருக்குள் எழும்புவீர்கள் எழும்புவீர்கள் செட்டைகளை அடித்து எழும்புவீர்கள் அல்ல லூயா ஸ்தோத்திரம் அப்போது நம்ம உயர 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 எழும்புகிற ஒரு அனுபவம் இதில் இருக்கிறது ஸோ முதல் சொன்ன வசனத்திலே நமக்கு ஒரு புதிய வாழ்வு புதிய வாழ்வு ஒரு வாலிபத்து கொத்த ஒரு புது வாழ்வு ரெண்டு அதுக்கும் கொஞ்ச நாட்கள் அந்த கழுகு போய் காத்திருக்கிறது அதுக்கு பிறகு தான் அது புதிய வாழ வயத்தின் கழுகாய் வரும் ரெண்டாவது பார்த்த வசனத்திலே வாழ்க்கையில் ஸ்லோவாக போனாலும் ஃபாஸ்ட்டாக போனாலும் ஒரு புது பலன் அந்த புது பலனும் காத்திருப்பதனால் கிடைக்கிறது அந்த கழுகு அதே இன்சிடென்ட் தான் அதே சம்பவம் தான் அது காத்திருக்கும் பொழுது அது வாழ வயது ஆகிறது மட்டுமல்ல அது அதுக்கு பிறகு நல்லா புது பலன் அடைந்து விடுகிறது இன்னும் உயரத்தில் அது பறப்பதற்கு அதுக்கு பலன் வந்து விடுகிறது கத்தருக்கு ஸ்தோத்திரம் அது செட்டைகளை அடித்து டக் டக்குன்னு மேலே எழும்பணுனாலும் அதுக்குள்ள பலன் அது டயர்ட் ஆகாது அதே வேளையில் அது ஒரு கிளைடிங் மாதிரி சிலவில் போயிட்டே இருக்கும் சரகையாக அசைக்காமல் போயிட்டு இருக்கும் அப்படியும் சோர்ந்து போகாமல் போக்கு அதுக்கு பலன் உண்டாகிறது இந்த ரெண்டாவது அனுபவத்தில் பார்த்தோம் அது இன்னும் இன்னும் உயர என்ன செய்கிறது எழும்புகிறது சரி மூன்றாவது வசனத்திலே யோபின் புத்தகம் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழிலிருந்து வாசிக்கிறேன் உன் கற்பனையினாலே கழுகு உயர பறந்து உயரத்திலே தன் கூட்டை கட்டுமோ அது கண்மலையிலும் கண்மலையின் சிகரத்திலும் அரணான ஸ்தலத்திலும் தங்கி வாசம் பண்ணும் அங்கே இருந்து இறையை நோக்கும் அதின் கண்கள் தூரத்திலிருந்து அதை பார்க்கும் அல்லேலூயா லூயா இங்கே மூன்றாவது அனுபவம் அது உயரப் பறக்கின்ற அனுபவம் உயர அது புது பலனடைந்து எழுந்து உயர பறக்கும் பொழுது அது அங்கே உயரத்திலே பறந்து கண்மலையில் கண்மலையின் சிகரத்தில் அரணான ஸ்தலத்தில் தங்கி வாசம் பண்ணும் லூயா கத்தருக்கு ஸ்தோத்திரம் மற்ற எந்த பறவைகளை விட கழுகு உயரமான இடத்திலே வாசம் பண்ணும் கண்மலையிலே வாசம் பண்ணும் கண்மலை கண்மலை என்பது கிறிஸ்துவை காட்டுகிறது கழுகு நம்மை காட்டுகிறது இஸ்ரவேலர் வனாந்திரத்தில் சென்ற பொழுது அவர்களோடு சென்ற ஞான கண்மலை கிறிஸ்துவே என்று ஒன்று குரந்தியர் பத்தாம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம் ஞான கண்மலையாகிய இயேசு கிறிஸ்து அந்த கிறிஸ்துவிலே வாசம் பண்ணுகிற கழுகுகள்தான் விசுவாசிகளாகிய நாம் அல்லேலூயா நாம் கிறிஸ்துவுக்குள் வாசம் பண்ணுகிறோம் அடுத்து சொல்லி கண்மலையின் சிகரத்திலே கண்மலையின் சிகரத்திலே கொலோசையர் மூன்று முதல் இரண்டு வசனங்களில் அதை காண்கிறோம் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிற இடத்திலுள்ள மேலானவைகளையே தேடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லே லூயா அப்போ கிறிஸ்துவுக்குள் வாசம் பண்ணுவது மட்டுமல்ல கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீட்டிருக்கிற அந்த உயரமான இடத்தில் உள்ள அனுபவங்களை என்ன செய்ய வேண்டுமா தேட வேண்டும் அடுத்து சொல்லியிருக்க அரணான ஸ்தலத்தில் வாசம் பண்ணும் அல்லா கிறிஸ்துவுக்குள் இருப்பது போல அரணான ஸ்தலம் வேறு எதுவும் இல்லை கிறிஸ்துவின் பிதாவின் வலது பாரிசமாகிய கிறிஸ்து இருக்கிற இடத்திலே இருக்கிற இடத்தை அங்க இருக்கிற பாதுகாவலை விட வேறெங்கும் பாதுகாவல் இல்லை அல்ல லூயா ஸோ நமக்கு அந்த பாக்கியம் நாம் கிறிஸ்துவுக்குள் உயர எழும்பும் பொழுது நாம் எங்கே இருக்கிறோம் எங்கே இருக்கிறோம் அல்லே லூயா ப்ரை நாம் அரணான ஸ்தலத்தில் இருக்கிறோம் அல்லேலூயா கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் அது மட்டும் இல்லை இன்னொரு விஷயத்தை சொல்லி நான் நிறுத்துகிறேன் அங்கே இருந்து இறையை நோக்கும் அதின் கண்கள் தூரத்திலிருந்து அதை பார்க்கும் அல்ல லூயா எங்கே இருந்து தேடுகிறது மகா உயரத்திலிருந்து கீழே இருக்கிற இறையை தேடுகிறது அல்ல லூயா ரொம்ப ஆச்சரியம் அதனுடைய பார்வை உயரத்திலிருந்து கீழே பார்க்கிற பார்வை பொதுவாக கீழே இருந்து மேலே பார்க்கிற ஒரு பார்வை உண்டு அது வந்து கெஞ்சுகிற கெஞ்சி கேட்குற இப்போ நம்மளும் தேவனை நோக்கி கூப்பிடுகிறோம் அது கீழே இருந்து மேலே நோக்குகிற பார்வை அப்பா தாரும் இறக்கம் செய்யும் எப்படியாவது இதை செய்யும் கெஞ்சுகிறது மன்றாடுகிறது அது நம்ம செய்யணும் அது வந்து கீழந்து மேலே நோக்குற பார்வை இன்னொன்று சாதாரணமாக பார்க்குற பார்வை சம சம பார்வை அது வந்து இருக்கிறது இன்னொன்று மேலேருந்து கீழே பார்க்குற பார்வை இது ஒரு மேன்மையான பார்வை மேல இருந்து கீழே பார்க்கிறது அல்ல லூயா இப்போ நம்முடைய பார்வைகள் நம்முடைய கண்ணோட்டங்கள் அப்படி இருக்க வேண்டும் ஒரு உதாரணம் இந்த கோலியாத்தை சவுலும் கூட்டத்தாரும் பார்த்த பார்வை இருந்து மேலே பார்க்கிற பார்வை ஐயோ இவன் எவ்வளோ பெரியவன் அப்படி சொல்லி ஆனால் தாவிது ஆளு எல்லாரோட சின்னவனா இருந்தாலும் அவன் பார்த்த பார்வை இருந்து கீழே பார்த்தான் கோலியாத்தை அல்ல லூயா நான் விருத்த சேதனம் பெற்றவன் இவன் விருத்த சேதனம் பராதவன் அப்போ தான் விருத்த சேதனம் பெற்றவன் என்கிற உயர்ந்த நிலையிலிருந்து கீழே பார்த்தான் இவனை அதுதான் ஜெயமெடுத்தான் லூயா ஸ்தோத்திரம் அதுதான் இந்த அந்த உயர இருந்து கீழே பார்க்குற பார்வை அது ரொம்ப முக்கியம் லூயா அதே போல ஆத்மாக்களை நாம் பார்க்கும் பொழுது இந்த உயர இருந்து கீழே பார்க்கிற ஒரு பார்வை நமக்கு வேணும் நம்ம ஒரு ஆளை பார்த்தோன்னே ஓ பயங்கரமான கோடீஸ்வரன் அப்போ கீழேந்து மேலே பார்க்குறோம் ஆ பயங்கரமான கோடீஸ்வரேன் அப்படி பார்க்குறோம் அந்த நேரத்தில் ஐயோ இந்த ஆள் ரட்சிக்கப்படவில்லையே அப்படி நினைக்கும் பொழுது நம்ம எங்கேருந்து பார்க்குறோம் மேலேருந்து கீழே பார்க்குறோம் இல்லையா அப்போ அந்த பார்வை இருக்கும்போது நிறைய பிரயோஜனம் உண்டாகிறது அல்லவா அல்ல லூயா இப்போ கீழேந்து மேலே பார்க்கும்போது அது ஒன்றும் விசேஷம் இல்லை நம்ம கீழேந்து மேலே பார்க்க வேண்டிய கர்த்தரை பார்ப்போம் இல்லை லூயா அவரை நோக்கி பார்ப்போம் அவர் எப்பொழுதும் நம் மகா பெரியவர் அவரிடத்துல கஞ்சி மன்றாடி எல்லாம் பெற்றுக்கொள்வோம் ஆனால் மனுஷர்களை பார்க்கும்போது கொஞ்சம் மேலேருந்து என்ன செய்யணும் கீழே பார்க்குற ஒரு பார்வை வேணும் இல்லை லூயா அதே வேளையில் பெருமை வந்துடக்கூடாது அதையும் சேர்த்து சொல்லணும் பெருமை என்ன செய்யக்கூடாது வரக்கூடாது நாம் ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காகத்தான் மேலேருந்து கீழே பார்க்குறோம் அப்போ அவர்களுக்கு உதவ முடியும் பிரயோஜனப்பட முடியும் ஆனால் இந்த நான் ரச்சிக்கப்பட்டவன் நான் அப்படி இப்படின்னா அதுலேயும் ஒரு பெருமை நமக்கு என்ன செய்து தரக்கூடாது வந்துடக்கூடாது ஏன்னா நம்ம ரட்சிக்கப்பட்டதே கிருபைனால் அல்ல லூயா நம்ம திறமை கிடையாது அந்த ஆள் ரட்சிக்கப்படலை ஏன் ஆண்ட ஒரு கிருபை இன்னும் அவருக்கு கிடைக்கல அல்லது அவர் அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளலை அதான் விஷயமே தவிர நாம் பெருமைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை ஆனால் நம்ம கண்டிப்பாக ஒரு உயர்ந்த நிலையிலிருந்து பார்க்கும்போது தான் பிரயோஜனப்பட முடியும் அல்லூயா ஸோ அப்படியான பார்வை வரட்டும் அதே மாதிரி வாழ்க்கையில் எந்த பிரச்சனைனாலும் பிரச்சனைக்கு கீழே நம்ம போயிடக்கூடாது பிரச்சனை வியாதி துன்பம் தோல்விகள் பல நெருக்கங்கள் எதிர்ப்புகள் இடர்பாடுகள் எது வந்தாலும் அதுக்கு கீழே போய் உட்காந்துட்டு ஐயோன்னு சொல்லுகிறவர்களாக நாம் இருக்கக்கூடாது அதுக்கு மேலே நின்றுட்டு அதை எப்படி ஜெயிக்கலாம் என்று சிந்திக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் அல்லே லூயா அந்த கழுகை போல அதான் உயர உயர எழும்பும் பொழுது கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீட்டிருக்கிற இடத்தில் உள்ள மேலான இடத்தில் நாம் இருக்கும் பொழுது அங்கிருந்து இந்த உலகத்தின் காரியங்களை வாழ்க்கையின் காரியங்களை கீழே பார்க்கணும் அல்லே லூயா கீழே பார்த்து தெளிவான தீர்மானங்கள் எடுத்து அதுக்கு வசனம் நமக்கு வழிகாட்டுகிறது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வழிகாட்டுகிறார் அந்த அனுபவத்தில் செய்யும் பொழுது நிச்சயம் பெரிய ஜயம் உண்டாகும் அல்லேலூயா கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் இப்பொழுது எல்லாரும் கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம் ஒரு பாடல் ரெண்டு அடிகளை பாடி ஸ்தோத்தரித்து எல்லாரும் ஜெபிக்க போகிறோம் இந்த கழுகின் அனுபவம் வால வயதின் அனுபவம் எனக்கு வேண்டும் செட்டைகள் அடித்து உயர எழும்புகிற அனுபவம் எனக்கு வேண்டும் உயர இருந்து கீழே நோக்கி பார்க்கிற ஒரு அனுபவம் எனக்கு வேண்டும் இந்த மூன்று காரியங்களை மனதில் வைத்து எல்லாரும் ஸ்தோத்தரித்து ஜெபிக்கப் போகிறோம் காத்திருந்து போல நடைந்து காத்திருந்து ஜெபி பதினால் போல எல்லாரும் கைகளை தட்டி உற்சாகமாய் பாடி கருத்தை உணர்ந்து பாடுவோம் கூட்டத்தில் சமூகத்தில் வரும் உம் சாயலால் என்னை திருப்தியாக்கோ உபவாசத்திலும் பாதத்தில் அமர்ந்திருக்கும் பொழுதெல்லாம் என் வாழ்க்கை முழுமையும் புதுப்பியும் ஆண்டவரே என் ஆவிக்குரிய ஜீவியத்தை உயிர்ப்பியும் கர்த்தாவே ஓ ஹல்லேலூயா உம்முடைய மறு ரூபத்தின் வல்லமை என்னை மறு ரூபப்படுத்துவதாக மறு மண்ணின் சாயல் மறைந்து கிறிஸ்துவின் சாயல் தரிக்க பின்னவரின் சாயல் தரிக்க ஒவ்வொரு நாளும் என் உள்ளத்துக்குள் ஒரு கிரியை செய்யும் என் ஆவியில் ஒரு மாற்றத்தை தாரோம் நான் மறுபடி வாழ வயது அடையும்படியாக வாழ வயது அடையும்படியாக ஓ ஹல லூயா ஹல லூயா ஹல லூயா ஹல்ல லூயா ஹல்ல லூயாக இன்று ராத்திரி இந்த செப்ப வேளையிலே அடுத்தவரையும் சமூகத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கும் பொழுது உமோடு ஐக்கியப்படுகிற இந்த ஆராதனை இல்லகு ஒவ்வொரு புது புது அனுபவம் எனக்கு உண்டாகட்டோ ஒவ்வொருவருக்கும் ஒரு புது அனுபவம் உண்டாகட்டோ எங்கள் சரீர பிரகாரமாய் வயது திரும்ப வாழ வயது ஆகும்படி ஆகி சரீரங்களில் ஒரு அற்புதம் நடக்கட்டும் சரீரங்களில் ஒரு அற்புதம் நடக்கட்டோ நோய்களை குணமாக்கிறவர் அக்கிரமங்களை மன்னிக்கிறவ சகல அழிவுகளுக்கும் எங்களை விலக்கி காக்கிறோடு சார்ந்து வயது ஒன்று கூட உயிர்ப்பிக்கப்பட்டு

இப்பொழுது செய்யும் என்று சொல்லி ஊக்கமா கேளுங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கேளுங்க ஆமீர் உண்மையாய் கேட்கும் பொழுது கர்த்தரதை உனக்கு தருவாக புலபலவ சகுர துரபல பௌரியா துரா சந்துனா திரிகலரதுரா சபரவ துரா சரபவ் துரா சந்துலா திரவலபா உரபல வரவ பல பக்கபர துரபல பௌரியா ஆமேன் ஆமேன் காத்திருந்து பல நடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து உயரை எழும்புகிற ஒரு அனுபவம் தாரோம் ஆவியானவரே நான் உபவாசம் சிக்கும் பொழுதல்ல நான் ஒருபடி வாழ்க்கையில் உயர வேண்டும் ஆவிக்குரிய ஜீவியத்தில் உயர வேண்டோ ஊழியத்தின் பகுதியில் உயர வேண்டோ சுபாவத்தில் உயர வேண்டோ எல்லாவத்திலும் உயர வேண்டும் உயர வேண்டும் உயர வேண்டோ ஓ ஹல லூயா ஹல லூயா ஹலே லூயா ஓடினாலும் இளைப்படையக்கூடாது நடந்தாலும் சோர்ந்து போகக்கூடாது

தாரோ எதிலும் நான் கீழே ஆகிவிடக் கூடாது நான் உயர்ந்து மேலே எழும்பி நிற்க பிரச்சனைகளுக்கு அடியில் ஆகிவிடக் கூடாது எல்லாவற்றுக்கும் மேலே எழுந்து நிற்கத்தக்கதாய் அந்த புதுபலன் தாரும் புதுபலன் தாரும் புதுபலன் தாரும் உயரப்பறக்கும் அனுபவம் தாரும் உயர பறக்கும் அனுபவம் தாரும் உயரப்ப பரக்கும் அனுபவம் தாரோ அல்ல லூய் அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி கொள்ளத்தக்கதாக உயரப்பறக்கும் அனுபவம் தாரோ உயரப்பறக்கும் அனுபவம் தாரோ ஏ சூக்காய் பல காரியங்களை செய்யத்தக்கதாக உயரப்பறக்கும் அனுபவம் தாரும் ஐயா உலபா பா பாபா ரபலப லபு கபர துரப லபு கபர ரிஃபலவர துனகதர துரகலவர் யாலப ஷரபதுரியா உரபல பு துரபல பு துரப ஷலபதுர துரப ஷிலபா உயர எழும்பி ஜெயம் எடுக்கிற அனுபவம்

Hallelujah, hallelujah. Glory, Jesus. Thank you, Lord. Thank you, hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. ஆமேன் ஹாலிலூயா தேங்க்யூ லால் ஜப நிலமையில் அமர்ந்து கொண்டவர்களாக நான் வாசிக்கிற வேத பகுதியை கவனமாய் கேளுங்கள் யோவான் சுவிசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலிருந்து பதினேழாம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன் தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்புக்கொடுத்தார் என்பதையும் தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கலற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டிக்கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார் அவர் சீமோன் பேதுருவரிடத்தில் வந்தபோது அவன் அவரை நோக்கி ஆண்டவரே நீர் என் கால்களை கழுவலாமா என்றான் இயேசு அவனுக்கு பிரதியுத்திரமாக நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய் இனிமேல் அறிவாய் என்றார் பேதுரு அவரை நோக்கி நீர் ஒரு காலம் என் கால்களை கழுவப்படாது என்றான் இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்றார் அதற்கு சீமோன் பேதுரு ஆண்டவரே என் கால்களை மாத்திரம் அல்ல என் கைகளையும் என் தலையையும் கூட கழுவ வேண்டும் என்றார் இயேசு அவனை நோக்கி முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதாயிருக்கும் மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாக இருக்கிறான் நீங்களும் சுத்தமாக இருக்கிறீர்கள் ஆகிலும் எல்லாரும் அல்ல என்றார் தம்மை காட்டி கொடுக்கிறவனை அவர் அறிந்திருந்தபடியால் நீங்கள் எல்லாரும் சுத்தமுள்ளவர்கள் அல்ல என்றார் அவர்களுடைய கால்களை அவர் கழுவின பின்பு தம்முடைய வசுரங்களை தரித்துக்கொண்டு திரும்ப உட்கார்ந்து அவர்களை நோக்கி நான் உங்களுக்கு செய்ததை அறிந்திருக்கிறீர்களா நீங்கள் என்னை போதகரெண்டும் ஆண்டவரெண்டும் சொல்லுகிறீர்கள் நீங்கள் சொல்லுகிறது சரியே நான் அவர்தான் ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள் நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவரிலும் பெரியவன் அல்ல நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடியினால் இவைகளை செய்வீர்களானால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள் அன்பானவர்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீஷருடைய பாதங்களை கழுவினார் அப்பொழுது அவர் பெரியவராயிருந்தும் எஜமானனாயிருந்தும் அவருடைய சீடர்களுடைய பாதங்களை தன் கைகளினால் கழுவி மனத்தாழ்மையின் ரகசியத்தை அவர் கற்றுக் கொடுத்தார் நீங்கள் எவ்வளவு உயர்ந்தவர்கள் பெரியவர்களாக இருந்தாலும் ஒருவரை ஒருவர் மதிக்க வேண்டும் கனம் பண்ண வேண்டும் அடுத்தவரை உங்களிலும் அதிக கனமுள்ளவர்களாக எண்ண வேண்டும் அவர்களுடைய பாதங்களை நீங்கள் கழுவ எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவர்களாக மனத்தாழ்மையை உண்மையில் கிரியையிலே வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று தெளிவாக கூறினார் அதோடு கூட இவைகளை நாம் செய்ய வேண்டும் என்ற கட்டளையும் இந்த வசனத்தில் இந்த வேத பகுதியில் ரெண்டு மூன்று முறை சொல்லியிருக்கிறார் நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி இதை மாதிரியாக காண்பித்தேன் என்று சொல்லியிருக்கிறார் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள் என்று கட்டளையாக சொல்லியிருக்கிறார் இவைகளை செய்வீர்களானால் இருப்பீர்கள் என்று இந்த கால் கழுவுதல் ஆராதனை செய்பவர்களுக்கு ஆசீர்வாதம் பாக்கியம் உண்டு என்பதையும் அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார் அது மட்டுமல்ல முழுகினவன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதாக இருக்கும் என்று சொன்னார் முழுகினவன் என்பது ஞானார்த்தத்தின்படி ஞான ஸ்நானம் பெற்றதை காட்டுகிறது நாம் ஞான ஸ்நானம் பெற்றிருக்கிறோம் திரும்ப திரும்ப முழுகி ஞானஸ்நானம் பெற வேண்டிய அவசியமில்லை ஒரே ஒரு முறை பிதாகுமாரன் ஆவியின் நாமத்தில் அபிஷேகம் பெற்ற தேவ ஊழியர் கையில் தண்ணீரில் முழுகி ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அது இயேசு கிறிஸ்துவோடு செய்கிற உடன்படிக்கை ஒரு விசை செய்தால் போதும் ஆனால் இப்படி அடிக்கடி நீங்கள் கால்களை கழுவுங்கள் அது உங்களுடைய மனதில் ஒரு தாழ்மையை கொண்டு வரும் பிறரை கனப்படுத்துகிற அனுபவத்தை கொண்டு வரும் அது உங்களுக்குள் நல்ல ஒரு சுத்திகரிப்பையும் உங்களுக்குள் ஒரு மேன்மையும் கொண்டு வரும் என்பதை கர்த்தர் இதன் மூலம் தெரிவித்திருக்கிறார் எனவே இப்பொழுது இந்த வசனத்தின்படி நாம் ஒருவர் கால்களை ஒருவர் கழுவி கர்த்தருடைய பந்திக்கு ஆயத்தமாக போகிறோம் ஒரு நிமிடம் கண்களை மூடி வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி கர்த்தரிடத்திலே ஒரு தெளிவான அறிக்கை செய்வீர்களாக நான் தேவனோடும் மனுஷரோடும் ஒப்புரவாயிருக்கிறேன் கர்த்தருடைய பந்தியில் பங்கடைவதற்கு நான் ஆயத்தத்தோடு தகுதியோடும் ஆயத்தத்தோடும் இருக்கிறேன் ஹலை லூயா கர்த்தர் என்னை ஆயத்தப்படுத்துனதற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தெளிவாய் அறிக்கை பண்ணிவிட்டு உங்கள் கைகளை கீழே போடலாம் பிரைசு லாட் அப்படியே ஒரு விசை கூட தேவ சமூகத்தில் ஆண்டு இன்னும் மனத்தாழ்மை எனக்கு தாரும் இன்னும் மனத்தாழ்மை எனக்கு தாரும் என் கூட இருக்கிறவங்களை எல்லாம் நேசிக்கிற அன்பை தாரும் என்னோடு பழகுகிறவர்கள் என்னோடு குடியிருக்கிறவர்கள் என் சொந்த குடும்பம் எல்லாரையும் நேசிக்கிற கிருபை தாரும் ஒருவரை ஒருவர் கனம் பண்ணக்கூடிய கிருபையை தாரும் ஸ்தோத்ரம் ஹாலி லூயா மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று பைபிள் சொல்லியிருக்கு அதற்காக கணவன் மனைவியை ரெண்டாம் நினைக்கணும்னு பைபிள் சொல்லவே இல்லை அவளை கனப்படுத்த வேண்டும் லூயா பிள்ளைகள் நாம் பெற்ற பிள்ளைகள் தான் ஆனால் அவர்களுக்கு உரிய கனம் ஒன்று உண்டு அதை நாம் கொடுத்துத்தான் ஆகணும் சிலர் நமக்கு இழ வேலை செய்வார்கள் நம்ம கொடுத்த சாப்பாட்டிலே வளர்ந்தவர்களாக கூட இருக்கலாம் யாராக இருந்தாலும் அவர்களுக்கும் நம்ம உள்ளத்தில் ஒரு கனம் இருக்கணும் ஒரு ஹானர் ஒரு கணம் ஒரு ஒவ்வொரு தனி மனுஷனுக்கும் அந்த கனத்தை நம்ம கொடுக்கணும் அதை தான் கத்தர் விரும்புகிறார் ஹலை லூயா கனத்தை கொடுக்கணும் கனத்தை கொடுக்கணும் ப்ரைஸ் த லாட் பின் மாறி போன சீடர்களை பார்த்து பிள்ளைகளே என்று கூப்பிட்டவர் அல்லவா ஹலெ லூயா ப்ரைஸ் த லாட் ஸ்தோத்ரம் 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 எல்லாருக்கும் கணம் கொடுக்க கிருபை தாரும் அப்பா கிருபை தாரும் மாற்று மதக்காரனாக இருக்கலாம் அதனால் அவனை வெறுக்கணும் அவனை மோசமானவன் நினைக்கணும்னு அர்த்தம் இருக்கா இல்லையே எல்லா மனிதரையும் மதிக்கக்கூடிய அந்த மதிப்பை என் உள்ளத்தில் தாரும் உண்மையான மனத்தாழ்மையை என் உள்ளத்தில் தாரும் லூயா வாய் திறந்து ஜோம் பண்ணுங்க வாய் திறந்து ஜோம் பண்ணுங்க எல்லாரும் வாய் தரங்க வாய் திறந்து சொல்லுங்க சும்மா அப்படியே ஒரு சிந்தனையில் மட்டும் போகாதீங்க வாயை திறந்து அறிக்கை பண்ணும்பொழுது தான் பிரயோஜனம் உண்டாகும் ஹாலி லூவ்யா ஹாலி லூயா ஹாலி லூயா ஆமேன் செய்வாராக அன்புள்ள பிதாவே நல்ல தகப்பனே நாங்கள் கழுகுகளைப் போல வால வயது அடைய செட்டைகளை அடித்து எழும்ப உயரே இருந்து கீழே நோக்கி பார்க்க எங்களுக்கு கிருபை தாரும் அதே வேளையில் எப்போதும் மனத்தாழ்மையோடு நடந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரம் எங்களிலும் பிறரை கனத்துக்குரியவர்களாய் கருத எங்களுக்கு கிருபை தாரும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் லேலுயா